கண்ணாடியில குட்டி டிரெஸ் எல்லாம் போட்டிருக்கத பாத்துட்டு மேக்கப் எல்லாம் போட்டிருக்கத பாத்துட்டு அவளுக்கு சுத்தமா பிடிக்கல, ரொம்பவே அழுகிறா. என்னாச்சு எனக்கு, நான் ஏன் இப்படி எல்லாம் இருக்கேன், எனக்கு இந்த இடமே பிடிக்கல, எனக்கு இந்த டிரெஸ்ஸே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா டிப்ரெஷன்ல அழுதுட்டு இருக்கா. இதை பாக்குறப்ப நமக்குமே கஷ்டமாகும், நம்மளுமே ஞாபக மருதியோட இதை ஃபீல் பண்ணி பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். கரெக்டா ரெஸ்ட் ரூம்ல இருந்து அழுது முடிச்சுட்டு வெளியில வரப்போ அந்த குண்டு பையன் வேற ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட செம்மையா மிரட்டிட்டு இருக்கான். ஒழுங்கா இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரிங்க்ஸ் சரக்கடிக்க குடிக்க சொல்லி வற்புறுத்திட்டே இருக்கான். இப்ப நம்ம ரைட்டர் ரம்யா வரா, அந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்றால விட அப்படின்னு கோவப்படுறா. அந்த குண்டனுக்கு செம்மைய கோவம் வருது. உடனே வேகமா நீ யாரு என்ன கேக்குன்னு சொல்லிட்டு தண்ணியில தள்ளி விட்டுருவான். பாவம் அவளுக்கு ஸ்விம்மிங்கே தெரியல, தவிச்சு போயிடுறா. இத பாத்துட்டு ஹீரோ வேகமா ஓடி வந்து ஹீரோயின காப்பாத்துறான், மேல தூக்கிட்டு வரான். இப்ப வேகமா கார்த்திக் வந்து அவனோட கோட்டை கழட்டி நம்ம ஹீரோயின் மேல போத்தி விடுறான். இப்போ அவள கார்ல உட்கார வச்சு அவனே சீட் பெல்ட் எல்லாம் போட்டு விடுறான். இந்த சீன்ல இருந்து ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு ஃபீல் வர மாதிரிதான் கிரியேட் ஆகுது. ஹீரோ அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான், அவனுக்கும் செம்மைய குளிருது. ட்ரெஸ் நனைஞ்சிருக்கிறத நம்ம ஹீரோயின் கவனிக்கிறா. உடனே ஹீரோயின் உனக்கும் குளிருதா, இங்க வா பெட்ஷீட்டுக்குள்ள உட்காந்துக்கோ அப்படின்னு மெதுவா சொல்லிட்டு இருக்கா. தேங்கி தேங்கி சொல்றா. இப்ப ரெண்டு பேருமே ஒரே பெட்ஷீட்டுக்குள்ள உட்காந்துருக்காங்க. அப்ப சடனா ரெண்டு பேரோட பாடியும் டச் ஆகும், ஒரு ஹீட்ட ஃபீல் பண்றாங்க ரெண்டு பேருமே. அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி ஆகுது. அப்படி அவங்க ரெண்டு பேரும் முகத்தையும் பாருங்களேன், நமக்கே சிரிப்பு வருது. இப்போ ரெண்டு பேருக்குமே அப்படியே பதட்டம் அதிகமாகுது. இல்ல இல்ல நீ அங்க போ, நான் இங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு அடிபட்டு இருக்கிறது கவனிக்கிறா. இப்ப வேக வேகமா உனக்கு அடைபட்டு இருக்குல்ல, நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ள போயிட்டு வெக்கப்படுறா. ரெண்டு பேருக்குமே ஆக்சிஜன் தேவைப்படுது, மூச்சு விட முடியாம ரொம்பவே பதட்டமாகறாங்க. ஃபர்ஸ்ட் லவ் நம்ம மனசுக்குள்ள வரப்போ இப்படிதான் எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். இப்ப நம்ம ஹீரோயின் அவன் கழுத்துல அடிபட்டு இருக்கிறத பாத்துட்டு லைட்டா அந்த பேண்டேஜ் போடுறதுக்காக ஓபன் பண்ண பாப்பா. அவசரத்துக்கு அண்ணாக்குள்ள கையை விட்டா கூட வராது, ஆனா அந்த பேண்டேஜ் அவளால பிக்கவே முடியல சொல்லிட்டு அந்த பேண்டேஜ் போட்டு தடவிட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஓபன் பண்ணி அவன் கழுத்துல போட்டு விட பாப்பா. அவன் கழுத்துல அடிபட்டது எங்கேயோ இருக்கும், ஆனா இவன் எங்கேயோ திரும்பிக்கிட்டு மருந்து போட்டு விடுவா. எப்படியோ உனக்கு போட்டு முடிச்சிடணும், நம்ம தனியா கொஞ்சம் தள்ளி போகணும் அப்படின்னு தான் ரெண்டு பேருமே நினைப்பாங்க. பக்கத்துல பக்கத்துல இருக்கனால அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, மூச்சு விட முடியாம ரொம்பவே சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்ப பக்கத்துல வந்து காயத்துக்கு மருந்து போடுவா. நம்ம ஹீரோ அசோக் என்ன பண்றான், மூச்சு நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டு இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம எல்லாம் 90s எல்லாம் போட்டோ எடுக்க போறப்போ அப்படியே மூச்சு இழுத்து பிடிச்சிட்டு ஹீனு சொல்ற ஸ்மைல் பண்றதுக்காக உட்காந்துக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி அவ பக்கத்துல இருக்க வரையும் மூச்சு இழுத்து பிடிச்சிட்டு அப்படியே கழுத்தை திருப்பிக்கிட்டு காட்டிக்கிட்டே இருக்கான். அவ பேண்டேஜ வேக வேகமா போட்டு முடிச்சுட்டு திரும்புறா. உடனே நான் வெளியே போறேன், எனக்கு ஒர்க் இருக்கு நீங்கேறு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகம் வேகமா கீழே காருக்குள்ள போயிட்டு அப்பதான் மூச்சே விடுறாங்க. அடுத்து பக்கத்துல ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்ல வந்து சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம குரு இருக்கான்ல, லவ் குரு, அவன் வந்திருக்கான். அவனோட ஆளு கூட சண்டை போல இந்த பொண்ணு நல்லா ஏண்டா இப்படி இருக்காங்க, அவங்க எப்ப பாரு திமுறாவே நடந்துக்கிறாங்க. சந்தோஷமா இருந்தா ரொம்ப பாசத்தை காட்டுறாங்க, இதுவே கோவம் இருந்தா போன் பண்ணா
மைனா படத்துல வர மாதிரி எப்போ வரீங்கன்னு மிரட்டுறாங்க. இந்த பொண்ணுங்களாம் புரிஞ்சுக்கவே முடியல. என் அனுபவத்துல சொல்றேன்டா, நீ தயவு செஞ்சு லவ் மட்டும் பண்ணிடாத, இந்த பொண்ணுங்க பின்னாடி மட்டும் போகவே போகாத, மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கவே பண்ணிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப கரெக்டா அவ ஆளு கால் பண்ணுவா, மொபைல பார்த்து அடுத்த செகண்ட் ஏய் பைடா பைடா ஆளு கால் பண்ணிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடுறான். இப்ப ஓடுறப்ப நம்ம ஹீரோ அவன் காலை பார்த்தா ரெண்டு செருப்புமே மாத்தி மாத்தி போட்டிருக்கான். நம்ம அசோக்கோட ஒரு செருப்பு ஒரு காலையும் அவனோட செருப்பு ஒரு காலையும் எடுத்து போட்டுட்டு ஓடுறான். எப்படி பயப்படுறான் பாரு, லவ் பண்ண இப்படிதான் இருக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் அவங்க ஆளுக்கு ரொம்பவே பயப்படுவீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கலாம். காலையில விடையுது, எல்லாருமே ஆபீஸ் வராங்க. அப்ப லிப்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரம் கார்த்திக் வரான். ஐயோ பாஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்து ஓடிடுறாங்க. இப்ப அங்க நம்ம ஹீரோயின் மட்டும் நிப்பா. அவ பாச பார்த்ததும் ஐயோ தப்பிச்சு ஓடணுமே, இவர் பக்கத்துல இருந்தாலே நமக்கு என்னென்னமோ ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்க பாப்பா. அதுக்கப்புறம் அவனோட கோட்டு நீ வைக்கிட்டே இருக்கும்ல, சரி ஓகே இதை கொடுத்து நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாச பார்த்ததுமே நேத்து எனக்காக கோட் கொடுத்தீங்களாமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி நிலைஞ்சு நிலைஞ்சு பாஸ்கெட் அவளோட கோட்டை கொடுத்துட்டு வேகமா திரிச்சு ஓடி போறா. இங்க அவ ஆபீஸ் ரூமுக்கு வந்துட்டு அந்த ரூம்ல இருக்க ஃபுல் செட்டப்பையுமே வேக வேகமா மாத்திட்டு ஒர்க்க ஸ்டார்ட் பண்றா. இப்ப சடனா நம்ம ஹீரோ ஞாபகம் வருது, எங்க அவ இருக்க என்ன விஷயம் சுத்தி வளைச்சு கேள்வி கேட்டு இருக்காங்க. வேலை விஷயமா வந்திருக்கேன், நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் சிடுமூஞ்சி ஆச்சு, யார்கிட்டயும் சிரிச்சு பேசவே மாட்டான். நான் போறேன்னு சொல்லிட்டு வேகமா நம்ம ஹீரோயின் ரூமுக்குள்ள வந்துட்டு அவளுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கான். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவான், ஹீரோயின் வரவே மாட்டா. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அவ வரா, உள்ள வந்து பார்த்ததும் ஐயோ இவனா இவன் எதுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா திரும்புவான். அதுக்கப்புறம் இங்க போற அப்படின்னு கேட்கவும் பாஸ் சொல்லுங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாவம் போல வந்து நின்றுட்டு இருக்கா. இவனை பார்த்தாலே ரொம்ப பயப்படுறா, ஏன்னா அவள அறியாமலே அவ மாற ஆரம்பிச்சிடறாள். அதனால கார்த்திக் செம்மையா திட்டிட்டு இருக்கான், வேலை செய்யற நேரத்துல எங்க போன அப்படின்னு கேக்குறான். இவளும் எதையோ சொல்லிட்டு சமாளிச்சிடுறா. இவன் தரந்து எதையா இப்படியாவது போய் சொல்லிட்டு வெளியில போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஏதேதோ போய் சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவ வெளியவே விடமாட்டான். எனக்கு காஃபி போடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை எங்கேயுமே அனுப்பாம ஆபீஸ் ரூம்குள்ளே உட்கார வச்சுட்டு இருக்கான். ஏன்டா இப்படி எல்லாம் பண்றான் அப்படின்னு பார்த்தா சைடுக்கனால ஹீரோயின சைட் அடிக்க ஆரம்பிக்கிறான். அடப்பாவி கார்த்திகளோ வந்துச்சோ, ஒன்னும் புரியல, போக போக பாக்கலாம். இதே நேரம் நம்ம ஹீரோ வரான், உள்ள ரெண்டு பேருமே இருக்காங்க, பாஸ் உள்ளதான் இருக்காங்க அப்படின்னு ஒரு பொண்ணுங்க சொல்லவும் ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. ஒருவேளை ஸ்விம்மிங் பூல்ல விழுந்தது கூட பாஸ் கரெக்ட் பண்றதா இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. இங்க ஒரு புது பொண்ண காட்டுறாங்க. இந்த பொண்ணோட ஃபேஸ் கட்டும் அப்படியே ரைட்டர் ரம்யா மாதிரியே தான் இருக்கும். இந்த பொண்ணோட நேம் கூட ரம்யா தான். ஆக்சுவலா இந்த பொண்ணு யார் அப்படின்னா ரைட்டர் ரம்யா இருக்கல்ல, அவளோட முகத்தை ஒரு கேரக்டருக்கு கொடுத்திருப்பா, அந்த கேரக்டர் தான் இந்த ரம்யா கேரக்டர். இப்போ ரெஸ்ட் போறதுக்கு இந்த ஆபீஸ்ல நியூவா ஜாயின் பண்ணிருக்கா. இந்த கம்பெனியே நம்ம ஹீரோவோட கம்பெனி தான். அந்த சைன்ல ஹீரோயினை காட்டுறாங்க. பாஸ் ரூம் விட்டு வெளியில போறான். அத வெளியில பாத்துட்டு அசோக்கு செம்ம கடுப்பாகுது. இப்ப ஹீரோயின் வந்து அவன் கிட்ட பேசிட்டு இருக்கா. அவ வந்து வந்து பேசுறா, ஆனா இவன் கண்டுக்கவே மாட்டான். ஆனா அவன் பாட்டுக்கு பேசாம போடுறான். இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு சந்தேகமாகுது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்க ஏரியால திருவிழா நடக்குது, சோ மைக் செட் எல்லாம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் எப்படியாவது முடிஞ்சிரும், கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா போடலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் முடியல, ரொம்ப இழுத்துட்டே போயிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ரெண்டு வாரமா நம்ம வீடியோ போடல, சோ இப்ப கண்டிப்பா போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உட்காந்துட்டேன். சோ பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சரி வாங்க நம்ம அடுத்து என்ன நடக்குதுன்னு போய் பாக்கலாம்.
பண்ணுவான். அந்த சீன்ல வேகமா கார்த்திக் பாக்குறதுக்காக வரா, அவளை பார்த்ததுமே வேகமா ஹக் பண்றதுக்காக வரா. ஆனா அவன் கண்டுக்காமே போயிடுறான். இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ரம்யாவை கார்த்திக் கண்டுக்க மாட்டுறதுனால அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. இவன் ஏன் இப்படி பண்றான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த மீட்டிங் நடக்குது. மீட்டிங்ல நம்ம ஹீரோயின் ரம்யாவை பார்த்துட்டு இவங்க இங்கே பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறா. அப்புறம் மீட்டிங்ல நல்லபடியா நடக்குது. எல்லாருமே சௌமியா பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவளோட டீம் ஃபைல் எடுத்து பாக்குறப்போ ஏகப்பட்ட ஒர்க் பெண்டிங்ல இருக்கு. இத பாத்துட்டு ரம்யாக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன்னா இவளும் கார்த்திக்கும் தான் இந்த கம்பெனியோட ஹெட். சோ அதனால நம்ம ஹீரோயினை செம்மையா திட்டிட்டு இருக்கா. என்ன இவ்வளவு ஒர்க் பெண்டிங்ல இருக்கு, உன்னை வேலை விட்டு அனுப்பணுமா அப்படின்னு கத்திட்டு இருக்கா. இந்த ரம்யா பொண்ணுக்கு ஹீரோயின் மேல இருக்க கோபத்தினால மொத்த கோபத்தையும் அவ மேலயே காட்டிட்டே இருக்கா. ஏன்னா கார்த்திக் தான் அவளை கண்டுக்கவே மாட்டறால, அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரம்யாக்கு செம்ம கடுப்பாகுது. ஒரு ஃபைல் எடுத்து கொடுத்துட்டு சத்தமா படி அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு சரியா ரீட் பண்ண கூட தெரியல. மீட்டிங்ல எல்லாரும் எப்படி பிரசன்டேஷன் பண்ணணும்னு கூட தெரியல. ஸ்கூல்ல சின்ன பிள்ளைங்களை ரீட் பண்ண சொல்ற மாதிரி ரீட் பண்ணிட்டு முடிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. இப்ப பாவம் ஒரு பெரிய ஃபேமஸ் ஆன பிசினஸ் மேன் ஒருத்தர் இருக்காரு. அவரு திடீர்னு எங்கேயோ மறைஞ்சு போயிட்டாரு. அவர் எங்க இருக்காரு, அவர் தேடி கண்டுபிடிச்சு அவரோட பயோகிராபியை ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட நம்ம ஹீரோயின் தலையில கொடுத்துறா ரம்யா. இதை கேட்டுட்டு டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே செம்ம கடுப்பாகுது. ஐயோ எப்படி பண்ண போறோம், அவர் எங்க மூலையில இருக்காரு, என்ன பண்றாருன்னே தெரியல, இருக்காரா செத்துட்டாரான்னு கூட தெரியல. அவரை பார்க்கலனா நம்ம டீம் எல்லாத்தையும் தூக்கிடுவேன் வேற மிரட்டி வச்சிருக்கேன் இந்த ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே புலம்பிட்டு இருக்காங்க. அவர் எப்படி தேடுறது அப்படின்னு ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பிசினஸ் மேனோட பயோகிராபியா ரெடி பண்ணலனா இவளையும் இவளோட டீமையும் மொத்தமா சேர்த்து வேலைய விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு ரம்யா மிரட்டி இருப்பாள். அதெல்லாம் நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறா. என்னால உங்க வேலையும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டீம் மெம்பர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கா. ஏன்னா இவ இப்படி முன்னாடி எல்லாம் சாஃப்டா பேச மாட்டா, ரொம்ப டெரர் பீஸ், என்னடா மேடம் இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீம் மெம்பர்ஸ் எல்லாம் முழிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து பாவப்படுறாங்க. ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் இதோ மாறிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. இதோட எபிசோட் 2 முடியுது. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 3 இருக்கும், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த டிராமா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் லாகா போற மாதிரி தான் இருக்கும், பட் நம்ம சீக்கிரமா வேக வேகமா பாத்திரலாம். ஒவ்வொரு எபிசோடும் முடிய முடியதா சஸ்பென்ஸ் ஒன்னொன்னா உடையும், செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கும். சோ தொடர்ந்து இந்த டிராமாவை நீங்க பாத்துட்டே இருங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி எனக்காக நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கொஞ்சம் போட லேட் ஆயிடுச்சு, அதுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். ஓகே, பாய்.